தேசிய பாதுகாப்பு சட்டத்தினை மக்களுக்காக போராடுகிறோடு போராடுகிறார் இளைஞரை. அது அவர் உடல் நல குன்றி அவருக்கு அங்க ஐசியூல இருந்தவரை காவல்துறை குண்டாக்கத்தான் தூக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு அது காரணம் என்னங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தான் வெளிச்சம். அப்படி அவரை போய் கைது செய்து இங்க வந்து அடைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு சிறுநீரகத்துல பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கப்ப ஐசியூல போய் ஒருத்தரை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஒருத்தர் ஐசியூவில் இருக்கிற ஒரு ஒரு பேஷண்ட்டை ஏற்கனவே கைதாகி இருந்தாலும் அவருக்கு மேலே மறுபடியும் வந்து அவருக்கு அவர் மேலே அடுத்த கைது நடவடிக்கை எடுத்து அவரை உடனே இங்கே தூக்கிட்டு வர வேண்டிய திரைத்துறை சாலை கூட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் பதவி வாங்கும் நடவடிக்கை. ரஜினி அவரை கவனிக்க வந்தது அவரை உடல் நலத்தை பார்த்துங்க. ஏன்னா கிட்னிங்கிறது முக்கியமான யங்ஸ்டர் அவர். அவர் நாலஞ்சு நாள் இங்கே உண்டாகிறது இருந்து தண்ணீர் கூட குடிக்காததுனால அவருக்கு பெரிய பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லைனாரு. இருந்தாலும் அதை வந்து சிறை நிர்வாகம் அங்கே உள்ள மருத்துவர்கள் அதை சரியானபடி பார்க்கணுங்கிறது தான் நான் அங்கே உள்ள ஜெயிலர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். வேற என்ன ரஜினி தலைவரானால் சீமான் வந்து நான் போராளி அவன் சொல்லி ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை எப்படி நான் எந்த விஷயத்தில் இறங்கினேன் தலைவர்னா என்ன சொல்றாரு? ஒரு கட்சிக்கு தலைவர் போராளி அவன் சொல்லியிருக்காரு. போராளி எதுக்கு? என்ன ரஜினி என்ன சொல்றாரு அவரு? ரஜினி நான் தலைவரானா, ரஜினி தலைவரானா, தலைவர் ஒரு கட்சிக்கு யார் வேணாலும் தலைவர், ஒரு கட்சி இருக்கு அதுக்கு ஒரு தலைவர் ஆறதுல அதுக்கு இருக்கு இதுல என்ன இருக்கிறது? நீங்க என்ன தலைவர்னா அவர் எந்த மாதிரி தலைவர்? அணுகுமுறை எப்படி பாக்குறீங்கன்னா இல்ல இல்ல, நீங்க ஒரு தலைவர்னா என்ன மீன் பண்றாரு? நீங்க அவர் என்ன கண்டெஸ்ட்ல அப்படி சொன்னாருங்கிறது நீங்க சொல்லாம சும்மா பொத்த பொதுவாக கேட்டா. கர்நாடகாவை சேர்ந்தவர், தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஆனா நான் போராளி அவனா அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. அது அவருடைய அவங்க கட்சி கொள்கை வேற. தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் தமிழர்கள் தான்ங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எண்ணம். இப்போ நாம் எல்லாம் இந்தியர்கள். தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் மொழி பேசுபவர்கள், பிற மாநிலத்திலிருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் நம்மளோட தங்கியிருக்கிறவங்க, தமிழ் பேசினாலாம் கூட வேற தமிழ் தெரியாதவர்கள் கூட இங்கே தமிழ்நாட்டில் தங்கியிருக்கோங்க. அனைவரும் தமிழர்களாக தான் பார்க்குறோம். நாம் அனைவரும் இந்தியர்கள். நமது தமிழ்நாட்டை மத்திய அரசாங்கம் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவர்கள் நடத்துவதால் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சார்? பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பேரும் தமிழர்களாக தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் வாழ்கிற அனைவரும் தமிழ் மொழி பேசியவர்கள், மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க, இங்கே வாழ்கிறவங்க அனைவரும் தமிழர்கள். இடையில வந்து 18 MLA வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது, தீர்ப்பு வரப்போகுது. அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி? முதல் தீர்ப்பு வரட்டும், வரப்போது வரப்போதுக்குறீங்க இன்னைக்கு என்ன வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கோது. தொடர்ந்து போடப்படும் பொய் பொய் வழக்கை பற்றின ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. இந்த அரசாங்கம் வந்து இங்கே ஒரு அரசாங்கங்கிற பேரில் ஒரு ஒரு கலெக்ஷன் நிர்வாகம் நடக்குது. மக்களுக்கு நான் வந்து கலெக்ஷன் எங்களை வந்து அவர் அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு இருப்பாங்க. அது நீதிமன்றம் சொன்னால் நான் சொல்லிக்கிறேன் கலெக்ஷனுக்கு என்ன சொல்கிறேன்னு. இங்கே ஒரு அரசாங்கம் இருப்பதாகவே தெரியவில்லை. இங்கே இருப்பது மக்களால் விரும்பப்படாத ஒரு குரூப்போட ஒரு அராஜக மக்கள் விரோத துரோக ஆட்சி தான். அடுத்த முதல்வர் நீங்கன்றது அம்மா டெல்லியிலேருந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க. யார் அது ஒருத்தர் சொல்லியிருக்காருண்ணா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டி ஒன்று வந்திருக்குங்க. முதல்வர் யாருங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அம்மாவுடைய ஆட்சியை மக்களாட்சியை தமிழகத்தில் கொடுக்க முடியுங்கிறது தான் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணம். நிச்சயம் எப்போ நேற்று கூட அதான் சொன்னேன் எங்கள் அலுவலக திறப்பு விழால, எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அம்மா நாளிதழ வந்து அந்த விஷ பாம்புகள்லாம் தனியாக ஒரு புத்து கட்டணும் அப்படின்னு நீங்கள் கட்சி அது சோப்பு சொல்லியிருக்காங்க. அம்மா நாளிதழா? அம்மா பேரை வச்சு ஏற்கனவே அம்மா அம்மா அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய ஆட்சியிலேருந்து இவங்க விலகி சொல்றாங்க. அன்னைக்கு கூட அசம்பிளியில் நான் என்ன பேசினேன் புதுசாக அவர், நீங்கள் அம்மா வந்து 6672 மதுக்கடைகள் இருந்துச்சு,
அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தேர்தலப்போ மக்களின் விருப்பத்திற்கேற்க படிப்படியாக நாங்கள் மதுக்கடைகளை போட்டு பூரண மது விலக்கை கொண்டு வர வேண்டும். அதன்படி அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 2016 மேல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்துலேயே நினைக்கிறேன் முதல் கையெழுத்தேன்னு நினைக்கிறேன் 500 மதுக்கடைகளை முன்னாங்க. அதுக்கப்புறம் 2017 இப்போ உள்ள அரசாங்கம் அம்மா பர்த்டே அன்னைக்கு 500 கடையை முன்னாங்க, 1000 கடையை முடியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய இது கோர்ட்டு உத்தரவுப்படி ஒரு 3600 கடைகளை 300 கடைகள் முன்னாங்க. இப்போ கடைசியாக வந்து மே மாதம் வரைக்கும் 3800 கடைகள் இருந்துச்சு. அதில் வந்து மறுபடியும் 500 கடைகளை மூணுலாம் அதெல்லாம் பண்ணாமல் 810 கடைகளை திறப்பதற்கு இவங்க 21 May 2018 அன்னைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கீங்க. இது அம்மா வழியில் போகிறீங்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படுங்கிறீங்கன்னா தட்டி போய் வந்து எல்லாருக்கும் மது கொடுப்பீங்களா? அம்மா வழியில் செல்கிற அரசாங்கம் ஏன் போய் சொல்கிறீங்க? இது நியாயமா? கடைகளை மூடுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை, இது வந்து அவர் தங்கமணி சொல்கிறாரு, நமது டாஸ்மாக் மந்திரி தங்கமணி என்ன சொல்கிறாருன்னா மட்டும் ஆய்வுகள் அது எந்த அமைச்சரோ டாஸ்மாக் மந்திரினா டாஸ்மாக் மந்திரி தான். அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெளிநாட்டு வெளி மாநிலங்கள்லேருந்து கள்ளச்சாரை வந்ததை தடுக்க காவல்துறை என்ன பண்ணுது, ப்ராஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுது, தடுப்பதற்கு புது கடைகள் திறக்கிறாங்களா? 1000 கடைகள் முடியிருக்கோம், மறுபடியும் 810 கடையை கோர்ட்டாக பார்த்து 3300 கடையை மறுபடி பாதி கடை தான் இருக்குது. இதில் இன்னும் குறைக்காமல் கடையை திறக்கிறதுக்கு இவங்க இப்படியெல்லாம் காரணம் சொல்கிறாங்க. அதை கேட்டால் உறுப்பினரின் குடும்பத்தினர் ஆலையை கூட சொல்லுங்கள், அவங்க தான் 2002 பண்ணுறாங்க. சாராய ஆலை அதிபர் திகாகரன்கிறாரு, எனக்கு எந்த சாராய ஆலையும் கிடையாது. என் குடும்பம்னா என் ஒய்ஃபு என் டாக்டர் தான், எங்கள் குடும்பம் எனக்கு எங்கேயும் ஷேர் கிடையாது, எதுவும் கிடையாது. யாரோ எனது நண்பர்களோ உறவினர்களோ இவங்க சொல்கிற மாதிரி சாராய ஆலையை வச்சுருந்தா அதுலேருந்து சாராயத்தை வாங்குகிற துறை சாராயத்துறை, கரெக்டா? அப்படின்னா சாராய மந்திரி வந்து அதை வாங்காமல் நிறுத்தணுமே தவிர அவங்கள நிறுத்த சொல்லுங்கள் என்னிட்ட சொல்கிறாரு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து டிவி வச்சுருக்காருன்னா அவரை டிவியை நிறுத்த சொல்ல முடியுமா? நம்மளுடைய உறவினர்கள் அவங்கவுங்க தொழிலில் இருப்பாங்க, அவங்க தொழிலெல்லாம் போய் நீங்கள் நிறுத்தி சொல்ல முடியுமா? திசை திருப்பறதுக்காக அதை வேணாலும் பேசுகிறாரு. அதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டால் அது உறுப்பினரோட குடும்பத்தினர்னு சொல்கிறாரு என்னை வச்சுக்கிட்டேன். அதுக்கு பதில் சொல்லணும்னா மேதகு சபாநாயகர் வானலாவை அதிகாரம் உள்ள சபாநாயகர் அவர் உங்களை பற்றி சொல்லுங்கிறாரு. நீங்கள் நடுநிலையோட நீங்கள் செயல்படுறீங்களான்னு கேட்டால் இல்லை இல்லை உட்காருக்குங்கிறாங்க. இதுதான் அங்கே நடக்குது. இதுதான் இன்றைக்கி சட்டமன்ற சூழ்நிலை. தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ஏவல்துறையை வச்சுட்டு எப்படி தூத்துக்குடியில் அது வந்து தூத்துக்குடியில் நடந்தது வந்து என்ன படுகொலை தானே, படுகொலைன்னு சொல்லக்கூடாதுன்னு கத்துறாங்க. அங்கே போக தைரியமே இல்லாதவங்கலாம் இங்கே நரிகள் மாதிரி ஊழிடுறாங்க. அதான் நான் சபாநாயகிட்ட கேட்டேன், நரி மாதிரி ஊழிடுறாங்க, நீங்கள் என்ன சபையை வந்து ஆர்டரில் வைக்கலன்னு கேட்குறேன். அதுக்கு பதில் இல்லை. அங்கே போய் பொதுமக்களை நாய்களை சுடுற மாதிரி 12 பேர் நேற்று கூட யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க சொன்னாங்க, தகவல் வரல, 13 பேரை கொண்டிருக்காங்க, 64 பேருக்கு மேலே காயம் படுகாயம் அடைஞ்சாங்க, 120 பேருக்கு மேலே கைது செஞ்சாங்க, அவங்களெல்லாம் தீவிரவாதி, சமூக விரோதிகள் தூண்டுதெல்லாம் செய்வாங்க. என்ன பண்ணாங்க காவல்துறை? எனக்கு கூட ஒருத்தர் சொன்னார், முத நாள் இரவே அங்கே இருந்த மாவட்டம் அப்போ இருந்தார்ல எஸ்பி, அவர் ஃபேமிலியெல்லாம் கொண்டு போய் சொந்த கிராமத்தில் விட்டு வந்துட்டாராம். அப்போனா இவங்க எதோ எதிர்பார்த்துருந்தாங்க. கலவரத்தை இவங்க தூண்டணும்னா சுடணும்னா அப்படி யாரோ விஷமிகள் பூந்து கலவரத்தை தூண்டாத தெரிஞ்சு அதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க எடுக்காமல் இவங்க அங்கே மக்களாக தன்னெழுச்சியாக நடந்த போராட்டத்தில் இவங்க வந்து சுட்டுட்டு மக்களெல்லாம் கொண்டுட்டு ஒரு கல்லூரி மாணவி ஸ்னோலின்கிற அந்த சகோதரியை துப்பாக்கியை வாயில் வச்சு சுட்டு கொண்டுட்டு தீவிரவாதிகள் விஷமிகள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ தூத்துக்குடியில் ஒரு ஜாலியன் வாலாபாக் மாதிரி தூத்துக்குடி படுகொலை நடந்திருக்கு. இதுதான் இந்த முதலமைச்சர் இங்கே அசம்பிளியில் நின்றுட்டு அதாக்கு இதாக்குன்னு ஒரே வாய்ச்சவடால் விடுறாரு, அந்த பக்கம் போகலை. நான் என்ன சொல்கிறேன், இவர் உண்மையாகவே தமிழ்நாட்டு முதலமைச்சர்னா இவர் போய் அங்கே தெரு தெருவாக நாங்கள்லாம் போனோம்ல, அவர் போயிட்டு வர சொல்லுங்க, 2000 போலீஸை கூட அழைச்சிட்டு போக சொல்லுங்கள், வீடுகளில் போய் துக்க அவங்க வீட்டில் உறவினர்களை மகனை கணவனை இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் தந்தை இழந்திருக்க குடும்பத்தினர்களுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வரணும்ல. இங்கேருந்து நிதி அறிவிச்சா போதும், பயமா பண்ணுறாரு துணை முதலமைச்சரும் அந்த அங்கே இருக்கிற செல்லூர் நம்ம கடம்பூர் ராஜு அமைச்சரும் இன்னொரு நம்ம அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் போயிட்டு அங்கே காவல்துறையை விட்டு எஸ்பியை விட்டு சுப்ரமணியன் இவர் கலெக்டரை விட்டு முன்னாடி எல்லாம் சொல்லிவிட்டு உள்ளார போலீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பன்னீர்செல்வம் எப்படி நடந்து கொண்டாருந்து. இதுதான் நிலைமை, இந்த அரசாங்கத்தின் நிலைமை. இவங்க உண்மையே இருக்கட்டும், 33 அமைச்சர்களும்
அங்கே போய் அங்கே போய் தூத்துக்குடியில் காவல்துறை இல்லாமல் தனியாக போயிட முடியுமா? சரி, காவல்துறையோட வீடு வீடாக போய் விசாரிச்சுட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுவோம். ஆறுமுகசாமி நமது எம்ஜிஆர் இல்லையா? அவங்க எதை வேணாலும் விமர்சிப்பாங்க. கருணாநிதி பிறந்த நாளுக்கும் ஜூன் 3rd தேதினா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதிமுக நாங்கள் யாருமே எதுவும் பண்ணக்கூடாதா? எங்கள் 3rd தேதி ஜூன் 3rd தேதி நாங்கள் அன்றைக்கி கட்சி செயலாளர்கள் திறக்கணும், நாங்கள் தேதி குறிப்பிட்டு எல்லோரும் வரணுங்கிறதா பண்ணியிருக்கோம். அசோக் நகரில் நாங்கள் திறந்துருக்கோம். அவர் பர்த்டேவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? அம்மா இப்படிதான் ஆழ்வார்பேட்டையில் அசோக் தெருவில் கட்சி ஆஃபீஸ் ஆரம்பித்தாங்க. அப்போ இப்படி தான் பேசினாங்க எதிரெடியில் இருந்தவங்கலாம். அதே மாதிரி இவங்க இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் தூத்துக்குடிக்குள்ளார கூட போகாதவங்க, போக முடியாதவங்க பேசுகிறாங்க. மக்களை தைரியமாக போய் சந்திக்க முடியாதவங்க. விஷப்பாம்புகள் யாருன்னு மக்களுக்கு தெரியும். அது மாதிரி அசோக் நகரில் நாங்கள் ஆஃபீஸ் ஆரம்பித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையும் நாங்கள் தான் பிடிப்போம். புரட்சி தலைவரின் வீடாகிய தலைமை கழகத்தை நிச்சயம் அண்ணா அம்மாவின் தொண்டர்கள் ஆகிய நாங்கள் மீட்டெடுப்போம். ஆறுமுகசாமியோட விசாரணை அறிக்கை அப்படின்னா ஆறுமுகசாமி கமிஷனுங்கிறதே அமைக்கப்பட்டு அவர் ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி நடுநிலையோடு செயல்படுவார் எதிர்பார்த்தோம். அவர் அரசாங்கத்துக்காக செயல்படுறார். ஏற்கனவே நான் சொன்னேன், வெற்றிவேல் மேல அவர் வந்து என்ன சொன்னார், நீங்கள் எப்படி அந்த கேசட்டை வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி கேசட்டை கூட கேட்காம அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இப்போ அன்றைக்கு அம்மாவுடைய ஆடியோவை அங்கே டாக்டர் சப்மிட் பண்ணதை ஆறுமுகசாமி கமிஷனே வெளியிடுது. என்ன காரணம்? அவர் மேலே யார் காசு போடுறது? எதுக்கு வெளியிடுறாரு? அந்த தூத்துக்குடி சம்பவத்தை திசை திருப்பணும்னு. ஸோ அந்த கமிஷனுடைய எதுக்காக அமைக்கப்பட்டது நோக்கமே எனக்கு தெரியல.